எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் பீட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், என்னாச்சுக்கா ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால ஒரு குட்டி லாக்டவுன் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. காலேஜ் வந்து அந்த 31 நாள் திறந்துருக்கவே வேண்டாம். ஸோ அதை திறந்து அதுவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லை. மறுபடியும் அப்போ தான் போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், மறுபடியும் வந்து லாக்டவுன் போட்டாங்க. ஸோ படிச்சுட்டு இருந்தவங்கலாம் வெளில போயிருப்பாங்க, நம்ம வந்து மறுபடியும் ஒரு இப்போ செகண்ட் இயர்னா நாங்கள் தேர்ட் இயர் போவோம், எங்களுக்கு கூட படித்தோம் போயிருப்பாங்க. அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அதனால் நான் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு காமிச்சிருக்கேன். காலையில் காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து இது தோசை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்து இந்த லாக்டவுன் போகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நான் அன்றைக்கி தான் கடைசியாக வந்து கிளம்பி போனேன். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, அதுக்கப்புறம் லீவ் விட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முப்பாட்டன் வழி அப்படின்னு சொல்லி இந்த மண்பானை அதெல்லாம் செய்கிற இடம் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் சுகர் கேன் ஜூஸ் வந்து விற்கிறாங்க. என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், பட் அது ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம முன்னாடி பண்ணி தருவாங்க. அந்த உள்ள கூலர் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் நிறைய கரும்பெல்லாம் வச்சுட்டு அதுலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது, உள்ள கரும்பை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறமா இதுவும் போட்டு தருவாங்க நம்மளுக்கு, லெமன் அதெல்லாமும் போட்டு சூப்பராக தருவாங்க. மின்ட்டும் போடுவாங்க, லெமன் போட மாட்டாங்க, மின்ட் போட்டு சூப்பராக தருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காமிச்சேன் தாம்பரமில் இருக்குது முப்பாட்டன் வழிக்கு பக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கியிருந்தோம், அதுவும் அன்னி நாள்லேயே அவ்வளவும் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி பேல் பூரி பண்ணி கொடுத்தாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பொரி அதெல்லாம் வந்து அம்மா காமிக்கிற அளவு நீங்கள் போட்டு ஒரு ஈவினிங் டைமில், இப்போல்லாம் வந்து கண்டிப்பாக லாக்டவுன்ன்றதுனால இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஸோ வேர்க்கடலை அப்புறம் என்னது இந்த ஓமப்பொடியா என்னது அது சொல்லுவோம்ல மிக்சர் மாதிரி இருக்குமே, அது ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி உப்பு அதெல்லாம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க காமிக்கிற மாதிரி. ஸோ இது அம்மா முன்னாடி பண்ணது, நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இன்சர்ட் பண்ண. உங்களுக்கும் இப்போ லாக்டவுன்ன்றதுனால குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும்ன்றதுனால காமிக்கிறேன். ஸோ அதான் இது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளோட சேனல்லே நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம், குக்கிங் வீடியோஸ். நீங்கள் கிச்சன் பீட்ஸ் குக்கிங் வீடியோஸ்ன்னு பிளேலிஸ்ட்டே இருக்கும் நம்ம சேனல் உள்ளே போய், வீடியோஸ் பக்கத்தில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும், அதுக்கு போனீங்கன்னா நிறைய இருக்குது, ஸ்கின் கேர், டிஐஎம்எல், டிஐஒய் அது இதுன்னு சொல்லி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து எங்களுக்கு நாங்கள் டிஐஒய் நிறைய மிஸ் பண்ணுறோம்க்கா அவங்க சைட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும் டிஐஒய்ன்றது, அப்படியே நம்ம டக்குன்னு போட்டுற முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்காக சூப்பர் க்யூட் அண்ட் சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய எப்பவுமே நம்ம கேபி ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய அந்த டிஐஒய் அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே இன்னொரு வ்ளாகில் லாக்டவுனில் தானே இருக்கும் இப்போது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதான் பேல்பூரி நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேல்பூரி கிடையாது, மசாலா பூரி இருக்கும்ல அந்த ரோட் சைடில் எங்களுக்கு அதான் பிடிக்கும். பட் அம்மா பண்ண பேல்பூரி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தான்னு சொல்லி யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சமையல் சாப்பிட்டேன். நான் சொல்ல போனால் நைட்டு போய் பீட்ஸா வேற சாப்பிட்டோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து வித்தியாசமாக டீ போட்டிருந்தாங்க. நார்மலாக நம்ம டீ போடுறது இல்லாமல் அதில் வந்து இஞ்சி அண்ட் கற்பூரவள்ளி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் அதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஒரு மாதிரி இந்த என்ன சொல்கிறது ரசம் குடிங்க, அந்த மாதிரிலாம் தொண்டையை கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரன்ட்டு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்புறம் பாலில் மஞ்சள் பொடி மிளகு போட்டு குடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீ வந்து அன்னைக்கு போட்டிருந்தாங்க. ஸோ பேல்பூரி அன்றைக்கி பண்ணல, ஸோ டீ அன்றைக்கி போட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏலக்காய், அப்புறம் அந்த இஞ்சி, அப்புறம் அந்த இது மெயினாக அந்த கற்பூரவல்லியோட டேஸ்ட், அந்த ஒரு மாதிரி காரம் மாதிரி இருக்கும்ல அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணேன். அன்றைக்கி வந்து நான் குடித்த டீ வந்து சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருந்தது அளவில், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவினிங் டீ டைம் பேல் பொரியும் பண்ணி கொடு சாப்பிடுங்க, அடுத்தவங்களுக்கும் பண்ணி கொடுங்க. அண்ட் குக்கிங்கில் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க எல்லாருமே, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குக்கிங். ஸோ உங்கள் யாருக்காவது குக்கிங் பிடிக்கும், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது மேட்டர் இல்லை, பண்ணி பாருங்கள். ஸோ ஜாலியாக இருக்கும், டீ கூட போட நானும் கற்றுக்கிட்டேன் லாக்டவுனில் தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், செம்ம ஜாலியாக போகும் லாக்டவுன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து
பெருக்கிட்டுருக்கேன், வேறு வழியே கிடையாது. வேலையும் நம்மளும் சுற்றி சுற்றி வரும், எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அம்மா பெருக்க சொன்னாங்கன்னு சொல்லி கிச்சனில் பெருக்கிறது அம்மா தான் வீடியோ எடுக்கிறாங்க. சைடில் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாவுக்கு அரைச்சிட்டு இருந்தாங்க, கிரைண்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. சில நேரம் நம்ம கடையிலேயே வெள்ளை மாவு வாங்கி அப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சில நேரம் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி இருக்குது, டைம் இருந்துன்னா வீட்டில் அரைக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் வந்து குப்பையை வாரிட்டேன். ஸோ நீங்களும் என்னை பார்த்து நிறைய குட்டி பசங்கள்லாம் வேலைக்கு செய்கிறீங்க, வீட்டில் வேலை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே வேறு லெவல் சூப்பர் நான் சொல்லிக்கிறேன் இங்கேருந்து. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லியா குட்டி வந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. என் தம்பியோ எங்கள் அம்மா வேறு மொட்டை மாடிக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் மேடம்க்கு தூக்கமாக வருது, அவங்களையும் பார்க்கணும் அப்படின்றதுனால குதிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ இது இல்லாமல் மெயினாக எல்லோரும் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சம்மர் டைம், அதனால் எங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் ஒரு மினி ஸ்கின் கேர் ரூட்டீன் மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமலாக ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து சாண்டல்வுட் ஃபேஸ் வாஷ். இது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும், ரொம்ப மைல்டாக இருக்கும். எதுக்கு முன்னாடியுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கம்மியான வேலை தான், எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். என்னோடய ஸ்கின் ட்ரை ஸ்கின், என்னோடதே ட்ரை ஆக்கலை, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டோனர் அப்படின்லாம் ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மிஸ்ட் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். டோனருக்கு பதிலாக நான் வந்து இதை காமிச்சிருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மலாக வந்து பயோட்டிக் டோனர் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வந்துட்டு வேறு குட் வைப்ஸ்லேயே போமோக்ரானட், ரோஸ் டோனர் அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கும், அதில் நீங்கள் தான் யூஸ் பண்ணுங்கள். குட் வைப்ஸ்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் அண்ட் குரூயல்ட்டி பேரபன் சல்ஃபேட் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், அதனால் நான் அது காமிக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐ கிரீம், என்னோடய ஃபேவரட்டான குட் வைப்ஸ் அந்த ரோஸ் சிப் சீரம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியே இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். என் அக்கா சொல்லி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் டார்க் சர்க்கிள்ஸ், ஐ பஃபினஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு கோகை மாதிரி ஃபார்ம் வந்துன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட அல்ட்ரா ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெர்ம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். குட் வைப்ஸ்லேயே நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது, இது கொஞ்சம் காஸ்ட்லி பட் சூப்பராக இருக்கும், எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். ஸோ நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீரம் முடிச்சுட்டு ஐ க்ரீம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா தான் கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் ஜஸ்ட் உங்களோட ரெண்டு விரலில் எடுத்துகிட்டு ரெண்டு கண்ணும் நெத்தி மூக்கு அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் சொல்லுவோம்ல அங்கே சின் அப்ளை பண்ணிவிடுங்க. வெளில போகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். SPF 40 or 50 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தேன், அதனால் வாடா நம்ம போய் பீட்ஸா வேணால் சாப்பிட்லாம் நைட்டு அப்படின்னு சொல்லி என் தம்பிக்கிட்ட சொன்னதுனால அவனும் நானும் போனோம். அவன் ஃப்ரெஷ் பீட்ஸா வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே போய் வந்துட்டு பர்சனல் சைஸில் மார்கரிட்டா ஒன்று, கோல்டன் கார்ன் ஒன்று, அதுக்கப்புறம் பன்னீர்னு நினைக்கிறேன், ஆமாம் பன்னீர் ஒன்று, பன்னீர் பீட்ஸா ஒன்று, அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு பீட்ஸா ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை 3 தான் நினைக்கிறேன். ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டும் நிஜமாகவே வர்த்து. உங்கள் வீடு பக்கத்தில் எங்கேயாச்சும் அவன் ஃப்ரெஷ் இருந்தால் கூட நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்லாம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன், யாரும் என்னை கோச்சிக்காதீங்க, நாங்களே எப்போயா தான் சாப்பிட்டோம், லாக்டவுன்ன்றதுனால வெளில சாப்பிட்றோம் விடலை. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் சீக்கிரமாக சூப்பரான ஒரு டேயோடு திரும்பி வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.